Hi friends! இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளா ஈஸியா டிஃப்ரெண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. நீர் தோசை இது எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது செய்யறதுக்கு பச்சை அரிசி ஒரு கிளாஸ் 4 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. நீங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இது ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 முடி தேங்காயை பின்னாடி இருக்க கருப்பு எல்லாத்தையும் சீவித்து மிக்சி ஜாரில் எடுத்துக்கிறோங்க. உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இது கூட நம்ம வச்சுருக்க பச்சை அரிசியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1/4 முடி தேங்காய் கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட பிறகு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணுங்க. நான் 2 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். நீர் தோசைக்கு மாவு தண்ணியாக இருக்கணுங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்கணும், ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம ரவா தோசை செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி இது ரன்னிங் கன்சிஸ்டன்சியிலேருந்து தான் இது நல்லா டேஸ்ட்டாக வருங்க. இப்போ இதை கலக்கி வச்சாச்சு. இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய மாவு ரெடி. அடுத்து ஒரு பேனோ இல்லை தவாவோ எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு காஞ்சதும் நம்ம வச்சிருக்க மாவை 1 கரண்டி எடுத்து இதில் ஊற்றி இந்த மாதிரி ஸ்வேர்ல் பண்ணணுங்க. ஸ்வேர்ல் பண்ணிவிட்டு 1 மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது கொஞ்ச நேரம் வேகட்டும். இது 30-40 செகண்ட்ஸில் வெந்துடுங்க. வெந்த பிறகு இந்த மாதிரி எடுத்து 4 ஃபோல்ட் பண்ணி நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்க வேண்டியதாங்க. அடுத்த தோசையும் இதே தாங்க. 1 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பார்த்துட்டு 1 மூடி போட்டு வேக வச்சிடணுங்க. 30-40 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டு இது குக் ஆனதும் நம்ம 4 அடித்து எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி தாங்க மிச்சம் இருக்க மாவையும் நம்ம தோசையாக ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இன்னும் மெலிசாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிட்டு இது மாதிரி மெலிசாக ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், நான் ஒன்று மெலிசாக ஊற்றி காமிக்கிறேன். மாவை ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்வேர்ல் பண்ணிக்கோங்க. மேலே 1 மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதாங்க. நான் இன்றைக்கி இதை மஷ்ரூம் கிரேவியோட சர்வ் பண்ண போகிறேங்க. நீங்கள் சட்னி சாம்பார் எது கூட வேணாலுமே இது நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ மெலிசாக வெந்திருக்கு. இப்போ இதை மடித்து சர்வ் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதான் நம்மளுடைய நீர் தோசை ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சதனோர மாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.